ஏழு வருடங்களாக கணவன் மனைவியாக வாழாமல் பிரிந்த நிலையில் இருந்த ஒருவர் தற்கொலை செய்து இறந்து விட்டார். இப்போ இந்த பெண் இதாக இருக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு சகோதரர் கேட்கிறார். ஆம், கட்டாயம் அவர் அந்த பெண் இதாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து வாழாது விட்டாலும் அவர்கள் கணவன் மனைவி என்கின்ற அந்த ஒப்பந்தத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார். அதாவது திருமண அந்த முடிச்சு என்ன செய்யலை, முறியலை. இவர் கணவன், இவர் உங்கள் மனைவி என்கின்ற அந்த இது என்ன செஞ்சது, இருந்தது. இவங்க அந்த உரிமையை என்ன செய்யலாம், அவர்கிட்ட கேட்கலாம், அவரும் இந்த உரிமைகளை என்ன செய்யலாம், கேட்கலாம் என்கின்ற வாழ்த்து. ஆனால் சேரலை, பிளவுகள் இருந்தது, பிரிந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இல்லை மிச்சம் காலமாக என்று மக்கள்கிட்ட அறிமுகம் இருந்தது. ஆனால் கணவன் மனைவியின் பந்தம் இருந்ததுனால கட்டாயம் அவர்கள் ஐதா இருந்தாக வேண்டும். 4 மாதம் 10 நாட்கள் ஐதா இருந்து ஆக வேண்டும். இந்த ஐதா என்று ஏன் உலக எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம இபாதத்தின் அடிப்படையில் பார்த்தா ஐதா இருந்து ஆகணும், முதல் விஷயம். இரண்டாவது, எல்லாருக்கும் தெரியுமே என்ற வாதம் வந்து பல வகையில் தவறு. ஏன் தெரியுமா? சில பொழுதுகளில் வந்து இவங்க கணவன் மனைவி என்பதனால் இந்த பெண்மணி இன்னொரு திருமணம் முடித்து குழந்தை பெறுகிற நேரத்தில் சில தேவையில்லாத சந்தேகங்கள் வந்து இது வரலாம். இந்த இதா என்கின்ற ஒரு பகுதி இல்லை என்று சொன்னால், குழந்தையோட ஏற்படக்கூடிய நிறமாற்றங்கள் அது இது இவைகள்லாம் வச்சு இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக தான் இருந்தாங்க, இதா வேறு இருக்கலையே என்கின்ற ஒரு கேள்வி என்ன செய்யலாம், இப்போ தேவையில்லாத சந்தேகங்களெல்லாம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு என்ன செய்து உண்டு. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தில் ஒரு நல விரிக்கும், அவங்க கணவன் மனைவி என்று பிரியாத வரைக்கும் கட்டாயம் அவர்கள் இதா இருந்தாங்க.